சார், உங்கள் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான். உங்களது மாதிரியும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் நான். வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த மோட்டிவேஷன் என்கிட்டேருந்து போயிடுது. என்னால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியல. எவ்வளோ தான் நான் மோட்டிவேட்டை பண்ணிக்கிட்டாலும் என்னால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியல. இந்த வீடியோவில் ஏன் மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு வேலை செய்யலை, உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேலை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் ஒன் என்னென்னா, ஒரு ரெண்டு வீடியோவை தவிர நான் இதுவரைக்கும் செஞ்சிருக்க 230க்கும் மேலான வீடியோக்களில் நான் எப்போவுமே மோட்டிவேட் செய்ய விரும்பினது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மோட்டிவேஷனில் பெரிய நம்பிக்கை இல்லை. அப்போ நான் எதுக்காக இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பாயிண்ட் நம்பர் டூ. நான் என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை சயின்டிஃபிக்காக சொல்ல பார்க்குறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு நம்ம எந்தெந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்றத சொல்கிறேன். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் எந்த விஷயத்துலையும் உங்களால் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இது இதை செஞ்சீங்கன்னா இது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே எந்த விஷயத்துக்கு என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யறதுனால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர, உன்னால் முடியும்னு 10 பேர் சொல்றதை கேட்கறதுனால கண்டிப்பாக செய்ய முடியாது. மூணாவது பாயிண்ட், நான் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக மாறிட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியலையோ அப்பெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்து நம்ம அந்த வேலையை செஞ்சுட்ட மாதிரி உங்களையே நீங்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இடங்களில் அது கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நான் உங்களை ரைட்ல போங்கன்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் வந்து உங்களை லெஃப்ட்ல போங்கன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் எந்த சைடில் போவீங்க? இதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்னலைஸ் பண்ணணும் கண்டென்ட்டை. இன்டர்னலைஸ்னா என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போதோ இல்லை மற்றவங்க யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும்போதோ அதை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் நிஜமாக ப்ராக்டிக்கலாக 18 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒர்க் பண்ணால் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ யார் எதை சொன்னாலும் அதை இன்டர்னலைஸ் பண்ணுங்கள். அது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் ஆராய்ந்து யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதும் உட்பட. நாலாவது பாயிண்ட், மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் மோட்டிவேட் ஆகிறீங்கன்னா, இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் நான் சொல்லும்போது நீங்கள் மோட்டிவேட் ஆனீங்கன்னா, அதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்க நீட்ஸ், உங்களுக்குள்ளே இருக்க தேவைகள், உங்களுக்குள்ளே இருக்க குறிக்கோள்கள். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, குறிக்கோள்களுக்காக வேலை செய்யலைன்னா கூடிய சீக்கிரம் அது வெறும் குறிக்கோள்களாகவே இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நாளில் செத்து போயிடும். இதுதான் நம்மளுடைய அஞ்சாவது பாயிண்ட். எது எதெல்லாம் எப்படி எப்படிலாம் செய்யணுன்றத வித்தியாச வித்தியாசமாக கற்றுக்கிறது மட்டுமே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா அதை அமல்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி பாருங்கள். அதுக்கு ரிசல்ட் வருதா இல்லையான்றத கவனிங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சான்ஸ் கொடுங்க. அப்படி அவங்க சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகலைன்னா அந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸை பார்க்கறதை நிறுத்திட்டு யாருடைய வீடியோஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ, யாருடைய எண்ணங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுலையும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் பல்வேறு விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், இன்னொருத்தருக்கு அதே விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு யார் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எது சிக்னல் எது நாய்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா யார் சொல்கிறத மட்டும் கேட்கணும், யார் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்றதுல நமக்கு தெளிவு கிடச்சிருச்சினாலே நமக்கு நேரமும் அதிகமாக கிடைக்கும், சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவும் பண்ணுவோம். ஒரு கடைசி விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். கோர்ட்டில் தண்டனைக்கு தீர்ப்பு எழுதும்போது இவர் என்னெல்லாம் யோசிச்சாரு அப்படின்றதுக்காக தண்டனை கொடுக்க மாட்டாங்க, இவர் என்னென்னலாம் செய்தார் அப்படின்றதுக்காக தான் தண்டனை கொடுப்பாங்க. இதே தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் யோசிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை, எந்தெந்த விஷயத்தெல்லாம் அமல்படுத்துனீங்கன்றது தான் முக்கியம். ஸோ டூ மோர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சைக்காலஜியின் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.